வெல்கம் டு சுதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு ஒரு அல்வா ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், ஒரு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். ரெண்டு கப்பு கூட சர்க்கரை போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 to 1.5 எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நெய் தேவையான அளவு தான். 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஃபுட் கலர் ரெட் கலர் எடுத்திருக்கேன். முந்திரி கொஞ்சம் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இந்த கப்பால் 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்தேன். 1.5 கப்பு சுகர் சேர்த்துருக்கேன். 1.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் பாயில் ஆகிட்ருக்கு பாருங்கள். இப்போ பாகு ரெடி ஆகிட்ருக்கு. நம்ம இந்த மாவை வந்து கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு தண்ணி. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இதால் 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்தேன். 1.5 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். அந்த மாவு கரைக்கிறதுக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிருக்கேன். இந்த அளவு சரியாக இருந்தால் தான் அல்வா நல்லா வரும். ஒரு 1/2 லெமன் எடுத்து பிழிஞ்சி விட்டுக்கோங்க. சர்க்கரை பாகுல பிழிஞ்சிக்கோங்க. நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாகு பதம் வரணும்லாம் ஒன்றும் இல்லை. பதத்துக்கு முன்னாடி அந்த பிசுகு பதம்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஜில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு இதோடு சேர்த்துடலாம். பிசு பிசுன்னு இருக்குது பாருங்கள், இதுதான் பிசுகு பதம். இந்த பதத்தில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க, எல்லாம் கட்டி ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருங்க. பாருங்கள் எப்படி வந்துட்டுருக்கு, கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஏலக்காய், முந்திரி, நெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. நம்ம ஊற்றின நெய் எல்லாம் மிக்ஸ் ஆகணும். பாருங்க, அல்வா அந்த மாதிரி நல்லா உருண்டு வரணும். இந்த பதம் நமக்கு வந்து அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாத்திடலாம். அல்வா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் சூடான கார்ன்ஃப்ளவர் அல்வா ரெடி.
நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். சுதாஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.